Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 க்கான சாம்பிள் பேப்பரோட மார்க்கிங் ஸ்கீம் பார்க்க போறோம். எப்படி வந்து மார்க் வந்து பிரிச்சு கொடுப்பாங்க எக்ஸாம்ல எந்த எவ்வளவு எழுதினா எவ்வளவு மார்க் கிடைக்கும். எப்படி நீங்க ஆன்சர் பண்ணணும்ன்ற எல்லாத்தையும் நம்ம இந்த பேப்பர்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்ட் எழுதுறீங்களா என்ன செக்ஷன் எழுதுறீங்களா முதல்ல எழுதுங்க. செக்ஷன் A ஓட क्वेश्चनன்றத மென்ஷன் பண்ணுங்க. செக்ஷன் A ல ஃபர்ஸ்ட் நம்மளோட क्वेश्चन பேப்பரை பாத்தீங்கன்னா ஒரு பாசேஜும் அந்த பாசேஜ் பத்தி ஒரு அஞ்சு क्वेश्चनும் கொடுத்திருப்பாங்க. சோ அதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் ஆ க்வெஸ்டின் எழுதுகிறோம். இந்த மாதிரி நம்பர் போட்டுக்கோங்க 1, 2, 3, 4, 5 அந்த நாலு ஆப்ஷன் இருக்குல்ல அதில் ஆ ஆ இன்னு இருக்கும் அதில் எதுன்ற இதையும் எடுத்து எழுதணும். ஆ பொய்கை ஈ பேரூர்னு இந்த கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெறும் ஆப்ஷனை மட்டுமே இல்லை வெறும் ஆன்சரை மட்டுமே எழுதக்கூடாது ரெண்டுத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி எழுதணும் ஒன் மார்க் க்வெஸ்டினில். ஸோ ஒன்று இந்த 5 எழுதுவீங்க அப்படின்னா இதில் வந்து அந்த ஆறு ஆப்ஷனோட ஆன்சர்ஸ் இங்கே இருக்குது. இந்த பேப்பர் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்பர் அதுக்கப்புறம் உங்களோட ஆப்ஷன் அதுக்கப்புறம் அதோட கரெக்ட் ஆன்சரை எடுத்து இந்த மாதிரி ஒன் மார்க்குக்கு எழுதணும். இந்த வீடியோட எண்டிங்கில் நான் இந்த க்வெஸ்சன் பேப்பர் வேணால் ஒரு தடவை உங்களுக்கு மறுபடியும் காமிச்சிடுறேன். அடுத்து செகண்ட் ரோம் லெட்டர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இங்கே செகண்ட் ரோம் லெட்டர்னு போடுங்க. அதில் 1, 2, 3, 4, 5 கரெக்ட் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி எடுத்து எழுதுங்க. ஆப்ஷனோட சேர்த்து எழுதுங்க இ அந்த மாதிரி எழுதி எழுதுங்க. இது வந்து ஆறு ஆப்ஷனோட கீ. ஸோ இப்படி எழுதிடுறோம் நம்ம. நெக்ஸ்ட்டு தேர்டு சான்ற தருக உங்களோட கிராமர் பார்ட்டு இந்த ரோமன் லெட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் 1, 2, 3, 4, 5 உங்களோட ஆன்சரை இப்படி எழுதுங்க. ஸோ இது உங்களோட ஃபோர்த் ரோமன் லெட்டர். ஸோ இதே மாதிரி தான் நம்பர் போட்டு ஆன்சர் எழுதியிருக்காங்க. இலக்கண குறிப்பும் அதே மாதிரி தான். ஸோ இது எல்லாமே சூஸ் த பெஸ்ட் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆப்ஷனும் ஆன்சரும் எழுதிருங்க எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நிரப்புக அதுலேயுமே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதிடலாம். ஸோ இந்த க்வெஸ்சன் பேப்பர் பார்க்கும்போது இதோட ஆன்சர் கரெக்டாக இருக்கான்றத பேசேஜ் ரீடிங் தான் இது ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து ரோமன் லெட்டர் 9 சரியான சீர்களால் நிரப்புக அதாவது திருக்குறள்லேருந்து மிஸ் ஆகிருக்க வார்த்தை எடுத்து எழுதணும். ஆனால் திருக்குறளுக்கு மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் அந்த வார்த்தையை மட்டும் எடுத்து எழுதாமல் அந்த திருக்குறளோட சேர்த்து தான் எழுத சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எழுதின எல்லாத்துக்கும் ஆன்சர் மட்டும் தான் நம்ம எழுதிட்டு வந்தோம். ஆனால் திருக்குறளுக்கு மட்டும் இந்த விடுபட்டை எடுத்து எழுதும்போது ஃபுல் திருக்குறளையும் எடுத்து எழுதுங்க. ஃபுல் திருக்குறளையும் எழுதிட்டு அதில் விட்ட பிளேஸோட ஆன்சரை எழுதி எழுத சொல்லியிருப்பாங்க. இது அந்த கடைசி ரெண்டு குறள் இதில் இந்த செய்வானில் தான் உங்கள் க்வெஸ்சன் பேப்பரில் டேஷ் இருந்தது. இதில் இந்த தாயினும் மட்டும் விட்டுருந்தாங்க. ஸோ அதை மட்டும் எடுத்து எழுத முடியாது. அதனால திருக்குறள் க்வெஸ்சனுக்கு மட்டும் ஃபுல் திருக்குறளையும் எடுத்து எழுதி நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து செக்ஷன் பி பார்க்க போகிறோம். செக்ஷன் பியில் வந்து செயல்களுக்கு செயல் வினாக்களுக்கு சுருக்கமான விடையிலே 3 க்வெஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். 6 மார்க்கு பிழையற்ற முழுமையான விடைகளுக்கு முழு மதிப்பெண் வழங்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பெல்லிங் எரர் இருந்துச்சுன்னா 2 ஸ்பெல்லிங் எரர் இருந்தால் 1 மார்க் இல்லைனா 4 ஸ்பெல்லிங் எரர் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி கட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க. அடுத்த ரோமன் லெட்டர் 11th ரோமன் லெட்டர் வந்து எவையினும் 3 உரைநடை வினாக்களுக்கு விடையளிக்கணும். எல்லாமே 4 மார்க் க்வெஸ்டின் 3, 4, 12 அதே மாதிரி தான் இங்கே எழுதியிருக்காங்க. பிழை இல்லாமல் முழுசாக எழுதியிருக்க க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாம் ஃபுல் மார்க் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எழுதியிருக்க ஆன்சரை பொறுத்து அங்கே மார்க்கை வந்து கூட்டவோ குறைக்கவோ அவங்க செய்யலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 12th ஏதேனும் ஒன்று பட்சம் ஒரு பக்க அளவில் துணைப்பாட கட்டுரை எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ துணைப்பாடத்தை பற்றி கட்டுரை எழுதும் போது 300 எழுதியிருக்கணும் கண்டிப்பாக அதுக்கு 1 மார்க் அலாட் பண்ணுவாங்க. 300 நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 1 மார்க் கண்டிப்பாக கட் பண்ணுவாங்க. துணை தலைப்புகளுடன் கூடிய பொருளுரைக்கு வந்து 5 மதிப்பெண். துணைனா சப்டைட்டில்ஸ் பொருளுரைன்னு போட்டு மொத்தமாக பேசேஜ் பேசேஜாக எழுதாமல் அதில் இருக்க ஒரு ஒரு பேசேஜுக்கும் ஒரு ஒரு குட்டி குட்டி சப்டாபிக் போட்டு எழுதுனா தான் 5 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 4-5 சப்டாபிக் வர மாதிரி எழுதுங்க. அப்போ மார்க் கொடுக்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி முடிவுரை எழுதும்போது 1 மார்க் கொடுக்கணும் அவங்க. அடுத்து பின்வரும் காட்சியை கவிநுரை எழுதுகனா கட்டுரை வரைக அதுக்கு வந்து 3 மார்க்கு. ஸோ 30 சொற்களுக்கு குறையாத வருணனையும் 5 தொடர்கள் வருணனை அதான் அந்த கவிதை மாதிரி எழுதுகிறோம்ல அது வந்து 5 லைனாவது இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 தொடர்களுக்கு வந்து 2.5 மார்க் அதுக்கு வந்து பர்ஃபெக்டான தலைப்பு கொடுத்துருந்தா அதுக்கு வந்து 0.5 மார்க். ஸோ ஒரு பிக்சர் கொடுத்துட்டு அதை பற்றி எழுத சொல்லியிருப்பாங்க. அதில் கம்பல்சரி 5 லைன் எழுதுங்க. ஒரு லைனுக்கு 0.5 மார்க். ஸோ 5 லைனுக்கு 2.5 மார்க்கும் தலைப்புக்கு 1/2 மார்க்கு கொடுப்பாங்க. தலைப்பு எழுத மறக்கக்கூடாது. தலைப்புக்கு மார்க் கம்மி பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்த்தா 3 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பார்வை திறன் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு எழுத வேண்டிய க்வெஸ்சனில் வந்து பழமொழி வந்து பொருளுடன் இருந்ததுன்னா மார்க் வழங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏதேனும் ஒரு கடிதம் வரைக கடிதமில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து அலுவல் கடிதம், இன்னொன்று வந்து நட்பு அல்லது உறவு முறை கடிதம். அலுவல் முறை கடிதம் அப்படின்னா அனுப்புனர் கரெக்டாக எழுதியிருந்தால் 0.5 மார்க், பெறுநருக்கு 0.5 மார்க், விழி அதான் மதிப்பிற்குரிய ஐயா அப்படின்னு ஆரம்பிப்போம்லாம் அதுதான் விழி, அதுக்கு 0.5 மார்க். பொருள் எதை பற்றி எழுத போகிறோம் அந்த கடிதம் யாருக்கு எதுக்காகன்னு நான் முதல்ல சொல்கிறோம்ல
அது வந்து பொருள், அதுக்கு ஹாஃப் மார்க். உள்ளடக்கம் அந்த கண்டென்ட்டை நம்ம எழுதுகிறோம்ல, அந்த கண்டென்ட்டுக்கு தான் 2.5 மார்க். மேலே முடிப்புக்கு வந்து ஹாஃப் மார்க். அதில் இடம் தேதிக்கு வந்து ஹாஃப் மார்க். உலைமை அந்த அட்ரஸ் அந்த என்வலப் உரை மேல் முகவரிக்கு ஹாஃப் மார்க். ஸோ இந்த ப்ரொசீஜரில் தான் மார்க்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஸோ இதே ஃபார்மேட்டில் எழுதுங்க, எதையும் மிஸ் பண்ணாமல். இல்லை அலுவல் கடிதம் எழுதாமல் நட்பு முறை கடிதம் எழுதுனா முதல்ல இடம் தேதி போடுறதுக்கு ஹாஃப் மார்க். அடுத்து விழி, அன்புடைய நண்பா தோழி அப்படின்னு எழுதுகிறோம்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில், அதுதான் விழி, அதுக்கு ஹாஃப் மார்க். நலம் கேட்டல், நலம் விசாரிக்கணும் கண்டிப்பாக நட்பு கடிதத்தில். உள்ளடக்கம் என்ன கண்டென்ட் எழுதுகிறோமோ அதுக்கு பாருங்கள் இங்கே 3.5 மார்க். அலுவல் கடிதத்தில் வந்து வெறும் 2.5 மார்க் தான், இதில் 3.5 மார்க். இதில் உள்ளடக்கம் கொஞ்சம் பெருசாகவே வரும் நமக்கு. முடிப்பு, ஸோ கடைசியாக நம்ம முடித்து எழுதுகிறோம்ல அது வந்து ஹாஃப் மார்க். அன்புடன் யார் அப்படின்னு சொல்லி முடிப்போம்ல, அதுதான் முடிப்பு. உரை மேல் முகவரி எழுதுறதுக்கு ஹாஃப் மார்க். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 6 மார்க்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பின்வருவனவற்றில் ஏதேனும் ஒரு பகுதியின் குறிப்புகளை கொண்டு கட்டுரை வரைக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் குறிப்புகள் கொடுத்துருக்காங்க, டெவலப்பிங் த ஹின்ஸ் மாதிரி, அதை வச்சு ஒரு பெரிய கட்டுரை நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்கு தலைப்பு கொடுக்கறதுக்கு ஹாஃப் மார்க், முன்னுரைக்கு ஹாஃப் மார்க். துணை தலைப்புகளுடன் கூடிய பொருளுரை, எப்போவுமே கட்டுரை எழுதுனா பொருளுரையில் நிறைய சப்டாபிக் கொடுத்து எழுதுங்க. என்னென்ன சப்டாபிக் கொடுக்க போகிறீங்க அப்படின்றது கூட பொருளுரை ஸ்டார்டிங்கில் குறிப்பு சட்டம்னு போட்டு எழுதுங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அப்புறம் மேற்கோள், மேற்கோள் அப்படின்றது நீங்கள் ஒரு கண்டென்ட்டை பற்றி பேசுகிறீங்கன்னா இந்த திருக்குறளில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இந்த செயலில் இந்த மாதிரி குறிச்சிருக்காங்கன்னு சொல்லி மேற்கோள் காமிச்சிருக்கணும் கண்டிப்பாக. அப்படி காமிக்கிறதுக்கு ஹாஃப் மார்க். அப்படி எதுவுமே மேற்கோளே இவங்க காமிக்கலன்னா அந்த ஹாஃப் மார்க் குறைப்பாங்க. முடிவுரைக்கு ஹாஃப் மார்க். கட்டுரை பிழையின்றி அமையுமாயின் 6 மதிப்பெண்கள் வழங்கலாம், மொத்த மதிப்பெண்கள் 80 மார்க் வழங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாமே பர்ஃபெக்ட், எந்த ஸ்பெல்லிங் எரர்னா மொத்த மார்க்கும் கூட தமிழ் பேப்பரில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே மென்ஷன் ஆயிருக்கு. இதான் இப்போ நம்ம பார்த்த ஆன்சர் கீயோட க்வெஸ்சன் பேப்பர். இதுதான் உங்களோட போர்டில் ரிலீஸ் பண்ணியிருக்க சாம்பிள் பேப்பரும் கூட. இதோட கீ தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம். இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளோட சேனலில் தனித்தனி வீடியோ கூட இருக்குது. இதோட ஆன்சர்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதோடது, உங்களோட பேசேஜ் எல்லாத்தையும் எப்படி ஆன்சரை ஈஸியாக பிக் பண்ணுறது, உங்களோட கிராமர் பார்ட்டு, இலக்கணம் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ ஒரு ஒரு வீடியோவாக பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இந்த பேப்பரோட லிங்க்கும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துட்றேன். ஜஸ்ட்டு பார்த்து இது எல்லாமே கிராமர் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கோம் தனித்தனியாக. ஜஸ்ட்டு பாருங்கள், எல்லா ஆன்சருக்கும் எப்படி என்ன மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்றதோட டீட்டெயிலும் நம்மளோட வீடியோஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து க்வெஸ்சன் இருக்கும் கிராமர் பார்ட்லேருந்து. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து எல்லாமே ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி திருக்குறள்லேருந்து மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதுதான் உங்களோட சாம்பிள் பேப்பர். ஜஸ்ட் இந்த எல்லா க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க, படிச்சிருங்க கண்டிப்பாக. ஸோ ஒரு பிக்சர் கொடுத்துட்டு அதை வந்து கவிதை எழுத சொல்லியிருந்தாங்களே அந்த பிக்சர் இது. லாஸ்ட் பேஜ் கட்டுரை கடிதம் டெவலப்பிங் த ஹின்ஸ் கொடுத்துருக்காங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.